மகா கணபதியே நமக வணக்கம் நேயர்களே. இது சிம்மராசி நேயர்களுக்கு உண்டான வீடியோ. ஆவணி மாதத்து பலன்களை பற்றி சொல்கின்றோம். சிம்மராசி நேயர்களே, உங்களை பொறுத்தளவு இந்த மாதத்தில் முழுமையாகவே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அதுபோல் ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய பாக்யாதிபதியும் உங்கள் ராசியில் சேர்ந்து வீற்றிருக்கிறார். சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பதும் ஐந்து குடையவனாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்தில் வலுப்பெற்றிருப்பதும் நினைத்த காரியத்தை சாதிப்பதற்கும் நினைத்தபடி வாழ்க்கை பாதையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்குண்டான முயற்சிகளெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய கைகூடி வரும் அனுகூலங்களாக இருக்கும். அதே குறிப்பாக ராசிநாதன் வலுவடைகிற காரணத்தால் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு செயலாற்றி சபைகளிலேயே நீங்கள் முன்னேற்ற போக்குகளுக்கு போக போகிறீங்க. உங்களை மற்றவர்கள் பார்த்து பாராட்டும்படி நல்ல பெயரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் கல்விச்சாலைகளிலே நல்ல பெயர் புகழ் எடுப்பார்கள். மார்க் நல்ல மார்க் வாங்க. பிள்ளைகள் மேலே ரொம்ப பெற்றோர்கள் காண்டமாக காரசாரமாக விவாதம் பண்ணாதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கற்றுக்கோங்க. அதே மாதிரி சூரியன் வலுப்பெற்றிருக்கிற காரணத்தால் அரசு சார்ந்த உதவிகள், அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்கின்ற காரியங்கள், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் மூலமாக வரக்கூடிய நன்மைகள், உங்களுடைய மனமே ரொம்ப வெளிச்சமாக எதை எப்படி கிரகித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தபடி உங்கள் வாழ்க்கை பாதைகளை நீங்கள் போக போகிறீங்க. நெகட்டிவ் எதுன்னு சொல்லக்கூடியது ஒதுக்க தெரிஞ்ச காரணத்தால் இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகத்தை பொறுத்தளவு வியாழன் வந்து ஸ்தானபலம் வாங்கியிருக்கிற காரணத்தால் கிட்டத்தட்ட இந்த மாதத்திலே புதிய வாகனங்கள் வாங்குவதும் அல்லது வீட்டுக்குள்ளே ஏதாவது சுபகாரியங்கள் நடத்துறது, வீடு மனை வாசல் பெற்றுக்கொள்வது, நீண்ட தூர பயணங்கள் கொள்வது, ஜாலியாக டூர் போகிறது, இப்படிப்பட்ட அநேக சம்பவங்கள் உங்களுடைய மனதை குளிர்விக்கக்கூடிய வாய்ப்புகளோடு காத்திருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. செயல்படுத்தி வெற்றி பெறுங்கள். அதுபோல் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்கும் சொன்ன மாதிரி நடந்து கொள்வதற்கும் கொடுக்கல் வாங்கல் மூலமாக முன்னேற்ற பாதை அடைவதற்கும் நீண்ட நாட்களாக காத்திருந்த கடன்களை கட்டுவதற்கும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணமெல்லாம் வந்து வரவாவதற்கும் உங்கள் கையிலே பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கும் உண்டான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக ஸ்பெகுலேஷன் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் மாதத்தில் முதல் ஐந்து நாட்களுக்கு பிற்பாடு வரக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்கள் 23ஆம் தேதி முடிகின்ற வரைக்கும் பணப்புழக்கத்திற்கு குறைவில்லாத முன்னேற்றங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல தகவல் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நீங்கள் செய்கின்ற தொழில்களில் கூட புதிய கிளைகள் துவங்குவது, புதிய இடங்களுக்கு செல்வது, புதிய பரிமாணத்தோடு உங்கள் தொழில் வாய்ப்பை பெருக்கிக் கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு அநேகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பயணங்களின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். நீண்ட தூரத்து பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம். அதுபோல் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து இணைந்து பாடுபடுவது, இது போன்ற செய்திகளெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். ஐந்தாம் இடத்தில் சனியும் கேதுவும் விற்றிருக்கிற காரணத்தால் சில குடும்பங்களில் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருப்பார்களேயானால் அவர்களுடைய உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, தொடைகளில் வலி எடுக்கிறது, கால்கை வலி எடுக்கிறது, இப்படி எலும்பு சார்ந்த வியாதிகளின் மூலமாக துன்பப்படக்கூடிய வாய்ப்புகள் ஒருவேளை வரக்கூடியதாக இருக்கும். இதற்கு மருத்துவம் செய்து கொள்ள முடியும். அதுபோல் உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடையவனாக இருக்கக்கூடியவர் அவளோடு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஐந்து குடையவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் விரயங்கள் குறைந்து வரவுகள் கூடி மனசில் மகிழ்ச்சி பெறக்கூடிய அத்தனை சம்பவங்களும் இந்த மாதத்து செய்திகளிலே உங்களுக்கு உண்டு. அதே போல் உங்களை பொறுத்தளவு அதுவும் பெண்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு இந்த மாதத்தில் நினைத்தபடி முன்னேற்றங்கள், அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கு முன்னேற்றம், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பணவரவுகள், சொத்து சுகம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், அசையும் அசையாத சொத்துக்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மூமெண்ட்ஸு, இப்படின்னு நிறைய சம்பவங்கள் உங்களை சுற்றி வரக்கூடியதாக இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் சொல்ல விரும்புகிறேன். இந்த சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பது என்பது வாக்கால் கெட்டு போகிறது, கோபத்தில் கெட்டு போகிறது, எடுத்ததை தடாபுடான்னு பேசி மற்றவர்களை புண்படுத்துறது, இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு உங்களை நீங்கள் ஆட்பட்டு போகாமல் காப்பாற்றி கொள்ள வேண்டியதும் இந்த மாதத்திலே நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. மீண்டும் நாம் அடுத்த மாதத்து பலன்களில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.